அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபைக்கு பிரமோட்சயத்தே. அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியனம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா. அப்பவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தி யோக சுபதி. அன்பர்களுக்கு என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அக்ஷய திருதியை பற்றின ஒரு தகவல். அக்ஷய திருதியை ரொம்ப மிக முக்கியமான ஒரு பண்டிகை. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய திருதிய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனதுக்கு வருவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கம் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது தான் நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த தங்கம் வாங்கக்கூடிய யோகம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்ஷயம் அப்படின்னாவே முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அக்ஷயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வளருதல், விருத்தி அடைதல், பெருக்குதல், பெருகிக்கொண்டே செல்லுதல். அக்ஷயம்னா ஈர்த்து கொள்வது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அக்ஷயத்தை பற்றி பேசலாம். அக்ஷய திருதியை, திருதியைன்னா திரிசக்தி, திருதியை அப்படின்னா என்னென்ன அப்படின்னா அந்த அக்ஷயம்னா அந்த அக்ஷயத்துக்குண்டான செல்வத்துக்குண்டான அதிதேவதையை வணங்குவது. திருதியை அப்படின்னா அதனுடைய நாமாக்களால், அதனுடைய மந்திர எழுத்துக்களால் உச்சரித்து பூஜை செய்வது, மகாலட்சுமியை வழிபடுவது, இதுதான் வந்து அக்ஷய திருதியை வச்சுக்கணுமே தவிர, இந்த அக்ஷய திருதியை வந்து நகம் வாங்கணும், தங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி இனத்தில் நீங்கள் வழிபடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அக்ஷய திருதி அப்படின்னா அந்த ஒரு நாள் மகாலட்சுமி உன்னதமான ஒரு நாள். ஸோ அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இந்த அக்ஷய திருதி நாட்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, தெய்வங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடச்சிது, அக்ஷய திருதினால 12 ராசிகளுக்கும் என்னென்ன பொருட்களை வாங்கணுங்கிற விஷயமும் இருக்குது. ஸோ அதை பற்றி ரெண்டு விஷயமாக நான் சொல்கிறேன். அக்ஷய திருதினால தெய்வங்களுக்கு நடந்த விஷயம் என்ன, 12 ராசிகளும் அக்ஷய திருதினால் அன்றைக்கி வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன, இதை பற்றி இந்த பதிலில் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மாதத்தினுடைய சித்திரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்லபக்ஷத்தினுடைய 3வது நாளில் அக்ஷய திருதியை நாள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமைப்பு. வரக்கூடிய 10ஆம் தேதி அக்ஷய திருதி. அதேமாதிரி ஏப்ரல் மே மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனும் இந்த சந்திரனும் இவருங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிறதாக ஒரு ஐதீகம் உண்டு. இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அகாதீச் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்படுது. இதெல்லாம் வடமொழியில் வந்து அகாதீச்சுன்னெலாம் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அக்ஷயத்திரியும் சொல்லுவோம், அவங்க அகாதீச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது புராணங்கள் படி வந்து பார்க்கும் பொழுது இந்த அக்ஷய திருதி நாட்கள் தெய்வங்கள் பெற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்கள், விநாயக பெருமானும் தேவ வியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில் தான் வந்து எழுதியதாக சொல்லப்படக்கூடியது. அக்ஷய திருதி நாளில் இந்த நாளில் வந்து விஷ்ணுவனுடைய 6வது அவதாரமான பரசுராமர்களுடைய பிறந்த நாளாகவும் இது கொண்டாடப்படக்கூடியது அக்ஷய திருதி. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி தேவி பிறந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அதே நாள் இந்த நாளில் வந்து கிருஷ்ணன் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பரான சுதாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார். மகாபாரதத்தின்படி பார்க்கும் பொழுது இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் எல்லாம் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கிய ஒரு நாள். அவர்களை ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம்பற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய இந்த கிண்ணத்தை தான் அவருக்கு அன்றைக்கி கொடுத்துருக்காரு. இந்த நாளில் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியதாக சொல்லப்படுகின்றது. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா குபேர லக்ஷ்மியை வந்து வழிபடக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால் கடவுளுடைய பொருள் பதவி நிதி சங்க நிதி எல்லாமே வந்து சேர்ந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அதே மாதிரி சமண மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து அவர்களுடைய முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவுக்கூறிய வகையில் கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு. இதில் சடங்குகள் நடத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் விரதம் இருந்து கடவுளை வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு. பின்னர் ஏழைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி, உப்பு, நெய், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, அவங்களுக்கு கொடுத்து மகிழ்விக்கிறது. அதே மாதிரி கிழக்கிந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாள் வரவிருக்கக்கூடிய அறுவடை காலத்திற்கான முதல் உழவு நாளாக தொடங்கப்படக்கூடியது. ஏதாவது இந்த அக்ஷயத்திரதியை வச்சு நல்லா அதாவது வளர்தல்னு பேர். அப்போ இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா உழவு நடுறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. தொழிலதிபர்களுக்கெல்லாம் அடுத்த நிதியாண்டுக்கான புதிய கணக்கை வந்து புத்தாண்டு தொடங்கும் முன் விநாயகர் பெருமானையும் லட்சுமியும் தேவியை வழிபட்டு இந்த ஹல்கத்தா என்று இது அழைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பிஸ்னஸ்மேன்லாம் அவங்க வடமொழியில் சொல்லக்கூடியது ஹல்கத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்நாளில் வந்து நிறைய பேருக்கு வசதி இருக்கிறவங்க ஏராளமே தங்கம் இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்குவாங்க. அதான் வாங்கணுங்கிறதெல்லாம் வந்து கம்பல்சரிலாம் ஒன்றும் கிடையாது. மிக முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த நாட்களில் அன்னபூரணி அவதரித்ததுனால லக்ஷ்மி வந்து அன்னபூரணியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அன்னதானம் செய்வது தான் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உப்பு வாங்கி வைக்கிறது, உப்பு வாங்கி வச்சு வீட்டில் வந்து குபேர லக்ஷ்மி பூஜை பண்ணலாம், லக்ஷ்மி பூஜை பண்ணலாம், லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை பண்ணலாம், அதே மாதிரி மகாலட்சுமி குபேர ஹோமத்தை பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம். ஒன்று
சரி, மற்ற சடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்பொழுது கங்கையில் புனித நீராடுதல், புதிய நெருப்பில் வந்து பார்த்திங்கன்னா பார்சலையை சமர்ப்பித்தல், இதெல்லாம் நடக்குது. ஜைன சமத்தில் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, ஒரு வருட தபஸ் இந்த நாளில் முடித்து கரும்பு சாறந்தி வழிபாடை முடிக்கிறாங்க ஜைனர்கள். ஆன்மீக நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுது தியானம் மற்றும் புனித மந்திரங்களை உச்சரிப்பது எதிர்காலத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுவதற்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றமாக ஆகும். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணன் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் சந்தனத்தால் கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். எவ்வாறு செய்யும் பொழுது என்னாகுது அப்படின்னா, அவர்களுடைய அவர்கள் பின்னாடி பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்சத்தை சொர்க்கத்தை அடைவார்கள் என்று ஒரு தாத்பரியம் உண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய திருதி அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ நம்ம 12 ராசிகளுக்கும் மிக சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய திருதியில் என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்ஷய திருதி அப்படிங்கனாவே வளர்தல் என்று பேர். அதனால் காசு, தங்கம், பொன் பொருள் தான் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். மிக முடிந்தால் நீங்கள் ஒரு வெள்ளி கூட வாங்கிக்கலாம், ஒன்று தெப்ப இல்லை, தங்கம் வாங்கலாம், வசதி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் வாங்கி நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். மத நம்பிக்கைகளின்படி பார்த்திங்கன்னா இந்த நாளில் பருப்புகளை வாங்குவது அல்லது தானம் செய்வது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷராசிக்கு. ரிஷபராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ஷய திருதி நாளில் அரிசி மற்றும் சிற்றுண்டுகளை, அதாவது சின்ன சின்ன நொறுக்கு தீனி ஸ்வீட்ஸாக இருக்கிறதெல்லாம் வாங்கலாம். இதை செய்வதன் மூலமாக நிதிநிலைமை பலப்படும். லக்ஷ்மி தேவனுடைய அருள் பரிபூரணமாக ரிஷபத்துக்கு கிடைக்கும். மிதனத்துக்கு பார்த்திங்கன்னா மிதராசிக்காரர்கள் பாசிப்பருப்பு, கொத்தமல்லி நிறையா வாங்கணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்கள் அரிசி, பால் போன்ற விலை நிற உணவுகளை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவது நல்லது. கடகம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி நாளில் நிறைய பழங்களை வாங்குங்க. இன்று பழங்களை வாங்குவது மங்களகரமான சொல்லப்படக்கூடியது. நீங்கள் சாமிக்கு வச்சு நீங்கள் படையில் போடலாம், நைவேத்தியமாக்கலாம். கன்னிராசிக்காரர்கள் வந்து அக்ஷய திருதி நாளில் பாசி பருப்பை வாங்கணும். இவ்வாறு செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி, அமைதி, வளம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சர்க்கரை, அரிசி வாங்குவது நல்லது. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை வாங்கும் பொழுது உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வெள்ளம், தண்ணீரை வாங்கிட்டு வரணும். இப்படி செய்யும் பொழுது என்னாகுது அப்படின்னா வேலையில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி. தனுசை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த அக்ஷய திருதி 3 நாளில் தனுசு ராசிக்காரர்கள் வாழைப்பழம் மற்றும் அரிசி இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க. மத நம்பிக்கைகளின் பற்றி பார்க்கும் பொழுது இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் இரட்டிப்பாகும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அக்ஷய திருதி நாளில் பருப்பு மற்றும் தயிர் வாங்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு வந்து எள்ளு வாங்கிட்டு வர்றது விசேஷமாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா இந்த அக்ஷய திருதினால கும்பத்துக்கு அறுதி சனியாக இருக்கிறதால எள்ளு வாங்கிட்டு வரது விஷயம். ஏன்னா அதுவும் ஒரு தானியம் தான். இது வந்து கொண்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு பல பிரச்சனைலேருந்து சிக்கல்லேருந்து விடுதலை கொடுக்கும். ஏன்னா கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம சனி நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் பல வகையில் முன்னேற்றம். மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் மற்றும் பருப்பு வகைகளை வாங்கிட்டு வரணும். இவ்வாறு செய்யும்பொழுது என்னாகுது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையுது. இப்போ இந்த அக்ஷய திருதி நாட்களில் என்ன வாங்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன வாங்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த அக்ஷய திருதி நாளில் தெய்வங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்து இந்த வழிபாடை கரெக்டாக பண்ணுங்கள். அக்ஷய திருதியை பூஜை பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழை இலையை விரித்து அதில் அரிசியை பரப்பி ஒரு கலசத்தை நல்லபடியாக வெள்ளிலையோ இல்லை பித்தளையிலையோ நீங்கள் செம்பிலே வச்சுருந்தீங்கன்னா அதை கலசத்தை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சள் பூசி நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணி அதுக்குள்ளே நிறைய அரிசி, மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு தேங்காயை நல்லா மஞ்சள் நல்லா மஞ்சள் தடவி அதில் வச்சு மாவிலை வைத்து கலசஸ்தாபனம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு வஸ்திரங்கள் போட்டு மகாலட்சுமி அர்ச்சனையெல்லாம் செய்து வழிபட்டு ஸ்வீட்டை நைவேத்தியம் வைங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் செல்வம் பெறும். நற்பவி நல்லதே நகட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.